அண்மை செய்தி நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்தியாவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை கடந்த 24 மணி நேரத்தில் 100,590 ஆக பதிவாகியிருக்கிறது. அதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் செலினா, திடீரென இந்த எண்ணிக்கை அதிகரிக்கிறதுக்கு என்ன காரணமா சொல்லப்படுது விவரங்கள்? அர்னேஷ், நாடு முழுவதும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை என்பது தொடர்ச்சியாகவே அதிகரித்துக் கொண்டே வருகிறது. அந்த அளவில் குறிப்பாக இன்று, அதாவது கடந்த 24 மணி நேரத்தை பொறுத்தவரையிலும் 1,590 பேராக பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை என்பது அதிகரித்துக் கொண்டே வருகிறது. கடந்த ஒரு மாத காலமாகவே கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை என்பது கணிசமாகவே மாநிலம் வாரியாக அதிகரிப்பு என்பது தொடர்ச்சியாக நடந்து வருகிறது. இந்த நிலையில் கடந்த 146 நாட்களுக்கு பிறகாக கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை என்பது 1,500 கடந்திருக்கிறது. கடந்த 2 நாட்களுக்கு முன்னது கூட 1,500 கீழாக இருந்த பாதிப்பு என்பது தற்பொழுது 1,590 என்ற அளவில் வந்து கொரோனா பாதிப்பு என்பது கணிசமாக உயர்ந்திருக்கிறது. குறிப்பாக தமிழகத்திலும் அதே அந்த பாதிப்பு என்பது தொடர்ச்சியாக அதிகரித்துக் கொண்டே வரக்கூடிய நிலையில் நேற்று ஒரே நாளில் மட்டும் 86 பேர் வந்து பாதிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருந்தார்கள். தொடர்ச்சியாக இந்த இன்ஃபுளுன்சா காய்ச்சல் பாதிப்பு, அதே போல எக்ஸ்பிபி என்று சொல்லக்கூடிய ஒமேக்ரான் வகை தொற்று இருந்து வேறுபட்ட மாதிரிகள் என்பது தொடர்ச்சியாகவே அதிகரித்துக் கொண்டே வரக்கூடிய நிலையில் அனைத்து மாநிலங்களுக்கும் ஏற்கனவே பரிசோதனை தீவிரப்படுத்த வேண்டும் என்று மத்திய சுகாதாரத்துறை சார்பாக கடிதம் கூட அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். இருந்தாலும் கூட கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை என்பது கணிசமாக உயர்ந்து கொண்டே வருகிறது. கொரோனா 3 மலைக்கு பிறகாக குறைந்து வந்த கொரோனா பாதிப்பு என்பது கடந்த சில நாட்களாகவே தொற்றின் எண்ணிக்கை என்பது நாளுக்கு நாள் தொடர்ச்சியாக அதிகரித்துக் கொண்டே வருகிறது. இன்ஃபுளுன்சா பாதிப்பு, அதாவது H3N2 சொல்லக்கூடிய இன்ஃபுளுன்சா பாதிப்பு என்பது கடந்த நாட்களுக்கு முன்னதாக அதிகரித்திருந்த நிலையில் 1,000 மேற்பட்டவர்கள் நாடு முழுவதும் இந்த இன்ஃபுளுன்சா காய்ச்சலால் பாதிக்கப்பட்டிருந்தார்கள். தமிழகத்திலும் கூட கடந்த 6 பொறுத்தவரையிலும் 600 மேற்பட்டவர்கள் இந்த இன்ஃபுளுன்சா காய்ச்சல் பாதிப்பினால் பாதிக்கப்பட்டிருந்தார்கள். இந்த நிலையில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கையும் கூட நாளுக்கு நாள் தொடர்ச்சியாக அதிகரித்துக் கொண்டே வருகிறது. கடந்த 24 மணி நேரத்தை பொறுத்து 1,590 என்ற எண்ணிக்கையில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை உயர்ந்திருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி செலினா.